ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட்பாலர்ஸ். ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2022 இன்னைக்கு நைட்டு 12:30 மேட்ச் நம்பர் 4 நடக்க போதுங்க. அந்த டீம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ வெர்சஸ் வேல்ஸ். ஆமாங்க, இந்த ரெண்டு டீமுக்கு தான் இன்னைக்கு நைட் மேட்ச் நடக்க போகுது. நாம ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏவோட ஸ்குவாடை பற்றி பார்ப்போம். யூஎஸ்ஏவோட ஸ்குவாடை பற்றி பேசணும்னா, அவங்க எந்த அளவுக்கு அவங்க டீமை பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு யாராலையுமே நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு யங் பிளட்ஸை வச்சு பயங்கரமாக டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸை வச்சுருக்காங்கன்னா, ஓவர் சீஸில் நடக்கிற எல்லா டாப் லீக்லேயுமே டாப் கிளப்ஸில் அவங்களோட பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு யங் சின்ன வயசில் யங் பிளேயர்ஸ் வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத இடத்துல அவங்க கிளப்ஸில் அவங்க பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா, நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இவங்க டீமில் கீ ரோல் பிளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேப்டன் புலிசிக் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரன்சன், ரெய்னா, டெஸ்ட், மெக்கனி, மூசா, டெய்லர் ஆடம்சன், யூனிசன், ஒரு ஸ்டார்டம் பிளேயர்ஸே வச்சுருக்காங்க. நல்ல யங் பிளேயர்ஸுங்க. இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்றது நம்ம மேட்ச்சில் தாங்க பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேல்ஸ். இவங்களோட ஸ்கோரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்கிறேங்க. வேர்ல்ட் கப்பில் லாஸ்ட்டாக வேல்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ண பிளேயரோட நேம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, பீலே தாங்க. ஆமாங்க, அவ்வளோ வருஷம் ஆயிருக்குங்க வேல்ஸ் மறுபடியும் குவாலிஃபை ஆகிறதுக்கு வேர்ல்ட் கப்பு. இது எல்லாம் அவங்க நேஷனல் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தனே சொல்லலாம். அவ்வளோ வருஷம் கழிச்சு வேல்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. வேல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, ராபர்ட் வில்லியம்சன், நிக்கோ வில்லியம்சன், ஜான்சன், ஜேம்ஸ், அப்புறம் கேரத் பேல் இருக்காருங்க. இவர் சிங்கிள் ஹேண்டலாகவே இவருக்கு டீமை லீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆளுங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்குள்ள மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மேக்ஸிமம் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் மேட்சாக தான் இருக்க முடியும். ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து எந்த ஸ்டைலில் ப்ளே பண்ணுவாங்கன்றது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போது ஒரு கோல்டன் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் தான் இந்த ரெண்டு டீமுமே வச்சுருக்காங்க. புது பிளேயர்ஸ் வச்சு இந்த டீம் எப்படி ஆட போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேபி ட்ராவாக கூட இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like, subscribe, comment for your all favorite Tamil footballers. Goodbye, viewers.